நண்பர்களே நண்பர்களே, என்னுடைய நண்பர் நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த கலீல் ரகமான சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நான் அவரு கேட்ட அவருடைய வேண்டுதலுக்கு எனக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன், ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சிறிய குளம். அந்த குளத்துல ரெண்டு கொக்கு ஒரு ஆமை வாழ்ந்து வந்துச்சான். அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த குளத்துல தண்ணி வத்தி போச்சான். உடனே இந்த ரெண்டு கொக்கும் பறக்கலான்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆச்சா, அந்த ஆமை, எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பறந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, நான் உள்ள கடந்து என்னால் போராட முடியாது, என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அந்த ஆமை தான் ஒரு ஐடியா சொல்லிடுது, எப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு கம்பை வாயில் வச்சு கவிக்காங்க, நான் நடுவில் பிடிச்சி தூங்கிக்கிறேன், வாயை வச்சு தூங்கிக்கிறேன், நான் வாயை திறந்தா கீழே வந்துடும், ஆனால் திறக்காம பத்திரமா வந்துடுறேன். உடனே சரி பிளான் பண்ணி அந்த குளத்தை விட்டு எல்லாம் பறக்கிறதுக்கு பிளான் பண்ணி போனாங்களாம். போகும்போது இவருடைய நண்பர் தான் போகும்போது என்னாச்சா, அந்த ஆமை பார்த்தோன்னா ஊர்ல உள்ள சின்ன பிள்ளைலாம், ஐயோ ஆமை பாரு அழகா, அந்த கொக்கு ரெண்டு ஆமையை தூக்கிட்டு போகுதுன்னு ஆமைக்கு கண்டாயிடுச்சான். என்னடா இது, நான் பிளான் போட்டுதான் அந்த கொக்குக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்ட்டு ஆமை இல்லை இல்லைன்னு வாயை திறந்துச்சு, அதோட இறக்கி வந்துச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது, எது எதுக்கு வாயை திறக்கணுமோ அது அதுக்கு தான் வாயை திறக்கணும், தேவையில்லாம திறந்து திட்டு வாங்க கூடாது, புரியறதா, அவசரப்படக்கூடாது, தெரியறதா. ஓகே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. ஆ